மனமானோர் மனவிலக்குக்கு தேடக்கூடாது. மனம் ஆகாதோர் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 25 31 வரை. சகோதரர் சகோதரிகளே, மனமாகாதவர்களை குறித்து பார்ப்போம். இவர்களை பற்றிய ஆண்டவரின் கட்டளை எதுவும் என்னிடம் இல்லை. எனினும் ஆண்டவரின் இரக்கத்தால் நம்பிக்கைக்குரியவனாய் இருக்கும் நான் என் கருத்தை சொல்கிறேன். மனமாகாதோர் தாம் அழைக்கப்பட்ட நிலையிலேயே இருந்து விடுவதே நல்லது. இப்போதுள்ள இடர் நிலையை முன்னிட்டு இவ்வாறு இருப்பதே நல்லதென எண்ணுகிறேன். மனைவியுடன் திருமணத்தால் இணைக்கப்பட்டு இருப்பவர்கள் மனவிலக்குக்கு வழி தேடக்கூடாது. மனைவியுடன் இணைக்கப்படாதவர்கள் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது. நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் அது பாவம் அல்ல. இளம் பெண்கள் திருமணம் செய்து கொண்டால் அதுவும் பாவம் அல்ல. ஆனால் திருமணம் செய்து கொள்வோர் இவ்வுலக வாழ்வில் இன்னலுருவர். நீங்கள் அவ்வின்னல்களுக்கு உள்ளாகாதிருக்க வேண்டும் என்பதே என் நோக்கம். அன்பர்களே, நான் சொல்வது இதுவே. இனியுள்ள காலம் குறுகியதே. இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர் போல இருக்கட்டும். அழுபவர் அழாதவர் போலவும் மகிழ்ச்சி இருவோர் மகிழ்ச்சி அற்றவர் போலவும் பொருட்களை வாங்குவோர் அவை இல்லாதவர் போலவும் இருக்கட்டும். உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல் இருக்கட்டும். இவ்வுலகே இப்போது இருப்பது போல் நெடுநாள் இராது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 45. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். 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 கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. உனது எழிலில் நாட்டங்கொள்வர் மன்னர், உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். அந்த புறத்தினிலே மாண்புமிகு இளவரசி தங்கமிழைத்த உடை அணிந்து தோன்றிடுவாள். பல வண்ண பட்டுடுத்தி மன்னரிடம் அவளை அழைத்து வருவர். கன்னித் தோழியர் புடை சூழ அவள் அடியெடுத்து வந்திடுவாள். கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். உம் தந்தையரின் அரியணையில் உம் மைந்தரை வீற்றிருப்பர். அவர்களை நீர் உலகுக்கெல்லாம் இளவரசர் ஆக்கிடுவீர். கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 6வது பிரிவு, பிரிவு 6 வாக்குகள் 20-26 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர் மீது தன் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாய் இருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்த நாளிலே துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகிலே உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்பொழுது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் பட்டினி கிடப்பீர்கள்.
இப்பொழுது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் உங்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.